இந்த டேவோட ஒரு பெரிய மேட்ச் யுனைடெட் லெவன் வர்சஸ் வில்லோ வாரியர்ஸ். யுனைடெட் லெவன் வர்சஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க. வில்லோ வாரியர்ஸ் ராகேஷ் லெவனுக்காக விளையாட போகிறாங்க. பேட்ஸ்மேன்ஸ் உள்ளே வந்தாச்சு ரெடி, நம்மளும் ரெடி. காலையில் ஒரு பெரிய மேட்ச் பார்க்கலாம் என்ன நடக்குது. தேங்க்யூ கீபாய். மேட்ச் நம்பர் 4 யுனைடெட் லெவனுக்காக குணா ஆன் ஸ்ட்ரைக்கில் வராரு. நான் ஸ்ட்ரைக்கில் மணி மத பால் போகிறதுக்கு சக்தி அப்போல்டு மத பாலே விக்கெட்டு நேராகவே ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கலாம். ஈஸி விக்கெட் அண்ட் சாஃப்ட் விக்கெட்டு. மொதல் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் வில்லோ. நியூ பேட்ஸ்மேன் மேடி ஒன் டவுன் வராரு. மொதல் பாலே விக்கெட் எடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாலே வந்து ஸ்ட்ரைக்குக்கு வராரு விராட் கோலி மாதிரி. மேடி வெர்சஸ் சக்தி. ஒரு சாஃப்டான ஷாட் தான் கேட்ச் சீக்கு. ரெண்டாவது பாலே விக்கெட்டு மேடி ஆன் இஸ் வே. மொதல் பாலே விக்கெட் எடுக்கிறாங்க டீம் வில்லோ. செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பெரிய விக்கெட் தான். ஸோ பிகி பெரிய விக்கெட். ரெண்டு பாலுக்கு ரெண்டு விக்கெட்டு. அபி உள்ளே வந்திருக்காரு. ஹாட்ரிக் பால் சூப்பராக வந்திருக்கு. மொதல் மூணு பால் ரெண்டு விக்கெட்டு. டாட் பால் அடுத்த பால். மொதல் பால் பேட்லேருந்து வருது அண்ட் போர்டில் வரப்போகிற மொதல் ரன்னு. ஒரு ரன் வந்திருக்கு. அடுத்த பால் சக்திகிட்டேருந்து மணி ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. மொதல் ரன்னு மணி ஆடுறாரு. ஒன்று அடுத்த பால் போன பால் வைடு. லவ்லி ஸ்கோயர். நல்ல ஒரு ஓவர். இந்த இடத்துல ரெண்டு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் போட்டிருக்கு. அப்போ மூணு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட். எக்ஸலண்ட் ஓவர் சக்திகிட்டேருந்து. ஒரு ஓப்பனிங் அவர் கான்ஃபிடன்ட் கொடுக்குற ஒரு ஓவர். பெரிய ஓவர். பிரவீன் செகண்ட் ஓவர் போகிறாரு. அவ்வளி போல் எல்பிடபிள்யூலாம் வச்சுனா இதெல்லாம் நல்ல ஒரு விக்கெட்டாக இருந்திருக்கும். அம்பையர்ஸுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். அது ஒரு ரன் வந்திருக்கு. லெக் பை முடிப்பாங்க. அடுத்த பால் பிரவீன் கிட்டேருந்து. அதனால ஒரு ஷாட் மொத 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 ஆறு. எப்படி அடி நாச்சா இப்படி இருக்கணும்ல அடி ஆறு. அடுத்த பால் நல்ல ஒரு பால். நல்லா யோசிச்சு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட் இந்த ஃபீல்டர் போகுது. ஒரு ரன் விளையாடுறாங்க. அடுத்த பால் ஷாட் சூப்பரான ஒரு பிக்கப் ஷாட். ஹியூஜ் ஆறு. ரெண்டாவது ஆறு அடிக்கிறாங்க. ரெண்டாவது வரல. ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க யுனைடெட் லெவன். அடுத்த பால் பிரவீன் கிட்டேருந்து ஃபுல் டாஸ். ஆனால் ஒன்று ஒரு ரன் வராங்க டீம் யுனைடெட் லெவன். எக்ஸலண்ட் வான். இது மாதிரி நல்ல பால் தான். இதெல்லாம் இந்த கிரவுண்டுக்கு இந்த மாதிரி பால் போகிறது ரொம்ப நல்ல பால் தான். ஒரு ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு கம்பேக் ஓவர்னு சொல்லலாம். யுனைடெட் லெவனுக்கு ரெண்டு ஆறு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 மேலே ஆடிருக்காங்க. சூப்பர் ஓவர். மறுபடியும் சக்தி மூணாவது ஓவருக்கு ஆன் ஸ்ட்ரைக் லாபி. நல்ல ஒரு பால் சக்தி கிட்ட இருந்து லேட் கட். ஒரு ஃபீல்டருக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாயிரம் ரன் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஓடிருக்காங்க சேஃபாக ஓடிருக்காங்க. ரெண்டு ரன்னு. அடுத்த பால் டாப் ஏஜ் ஆகி மேலே போயிருக்கு. ஒன்று பால் மேலே போயிருக்கு. ஒன்று ரெண்டு விக்கெட்லேருந்து போடுறாரு. மேலே போயிருக்கு. ஃபீல்டர் எடுத்தாங்க அப்படின்னா நல்ல கேட்சாக இருக்கும். கண்ணன் சூப்பராக எடுத்திருக்காப்புல. கண்ணா அழகாக ஓடி வந்து ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க. மூணாவது விக்கெட் எடுக்கிறாங்க டீம் வில்லோ. அண்ட் மூணாவது விக்கெட் எடுக்கிறாரு சக்தி. அடுத்த பால் சக்தி கிட்டேருந்து நியூ பேட்ஸ்மேன் கோபால் உள்ள வந்திருக்காரு. ஸ்ட்ராங் பிளேயோ. ஸ்ட்ரைட் த ஃபீல்டர் போயிருக்கு. ஒரு நிதிஷ் நாலாவது ஒரு படம் வராரு. ஒரு யங் பிளேயர் ஆஹா வந்த உடனே ட்ரீட்மெண்ட்டு. ஹியூஜ் பேங்க். ஃபுல் டாஸ் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு கோபால் ஆறு. அடுத்த பால் நிதிஷ் கிட்டேருந்து ஆஃபீஸி விட்டுருக்காங்க. பின்னாடி போயிட்டுருக்கு. ஒரு ஒரு ரன் கிடைக்கும். அடுத்த பால் பொன பால் வைட் கொடுத்துட்டாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில். ஸ்ட்ராங் அண்ட் டெலிவர் ஆறு. ஹியூஜ் அப்படிக்கிட்டேருந்து நிதிஷ் கிட்டேருந்து நல்ல ஒரு பால். ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் ஓடிருக்காங்க. சூப்பரான ஒரு லெக் அட்டர். டாட் பால் அடுத்த பால் சூப்பரான ஒரு பால். தேவையான ஒரு பால். டாட் பால் எக்ஸலண்ட் ஒன். அண்ட் ஓவர் முடிச்சிருக்காங்க டீம் ராகேஷ் லெவன். நாலு ஓவர் முடிச்சிருக்கு. 46 ரன் அடிச்சிருக்காங்க டீம் யுனைடெட் லெவன். அண்ட் அஞ்சாவது ஓவர் போகிறதுக்கு சீக்கு ஒரு யங் பிளேயோ. அப்பா நான் வாங்கிக்கோ ஷாட்டு உடஞ்சிருக்கோம். அந்த பால் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கு அடிபட்டுக்குனே. ஐயோ அம்மாவான்னு கத்திட்டு ஆறு. செம்ம ஷாட்டு கோபால்.
அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட் கேட்ச் எடுக்கலாம், தடுக்க முடியாத ஆறு எடுத்திருந்தா செம கேட்சாக இருந்திருக்கும். அண்ட் ஷாட் ராக்கெட் ஷாட் இது ஹியூஜ். அடுத்த பால் ரெண்டு பால் ரெண்டு சிக்ஸு. இந்த பாலும் சிக்ஸ் அடிச்சிருக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் ஃபுட்டாஸாக வந்துட்டு டிஸ்கனெக்ட். ரெண்டாயிரம் ரனுக்கு வர்றாங்க, ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. அறுபது விக்கெட்லேருந்து வராங்க. சூப்பர் ஷாட்டு, மரத்துக்கு மேலே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. ஆறு பிகி ஃப்ரம் கோபால் அடிக்கிறார், மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இது வரலாம். இந்த ஓவரில் நாலு பால் இருபது ரன் வந்துருக்கு இது வரலாம். என்ன பால் இது அடிக்கிறாப்புல, இதெல்லாம் ஒரு பாலா அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காரு. ரெண்டு ஃபுல் டாஸ், ஃபுல் டாஸ் அப்படியே அள்ளி சாப்பிட்ருக்காப்புல, ராஜ்கிர ரன் மாதிரி அப்படியே ஃபுல் மீல்ஸ் அள்ளி சாப்பிட்ருக்காப்புல. அடுத்த பால் நல்ல ஒரு பால், இந்த ஓவரில் வந்த ஒரே நல்ல பால் இது மட்டும் தான். மீது எல்லா பாலும் அடி தான். அண்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட இருபத்தாறு ரன் வந்துருக்கு இந்த ஓவரில். மூணு ரன், அடுத்த நாலு ஓவரில் அறுபத்தஞ்சு ரன், மொத்தம் அஞ்சு ஓவருக்கு அறுபத்தெட்டு. அடுத்த பால் இந்த பால் ஸ்டம்பிங் பண்ணியிருக்கலாம், விக்கெட்டாக இருந்திருக்கும் விட்டாப்பில். ஷார்ட் பால், அடுத்த பால் பிரவீன் கிட்ட இருந்து. அவ்வா சூப்பரான ஒரு பால், நல்லா தள்ளிட்டு போகிறாங்க. ஒரு ரன் வருது. அண்ட் கோபால் ஒன்று. அடுத்த பால் ஷாட் நேராக கையில் அப்போது எடுத்துருக்குறாங்க. அங்கே எல்லாருமே இருக்கிறாங்க, விக்கெட் சிக்னல் கிடைக்குது. அவுட்டு, கோபால் அவுட்டு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு ஆனால் விக்கெட் அவுட். சீச்சு வந்திருக்காரு, நல்ல ஒரு ஷாட் நல்லா தடுத்துருக்குறாங்க. ஒன்று ஒரு ரன் அடிக்கிறாங்க. அடுத்த பால் டாஸ் மேலே போயிட்டுருக்கு. ரெண்டாயிரம் ரன் ஓடுறாங்க, ரெண்டாயிரம் ரன் சேஃபாக ஓடிருக்காங்க. ரெண்டு ரன், ஆறு ஓவருக்கு எழுபத்தஞ்சு. ஏழாவது ஓவர் போகிறதுக்கு சீக்கு ஆன் ஸ்ட்ரைக்கில். சீச்சு சூச்சு, ஆஹா ஆறு. மொத பாலே அடிக்கிறாரு சீக்கு, ஓட வர சீச்சு அடிச்சு போட்டுருக்காப்ல ஆறு. அடுத்த பால் அனதர் ஃபுல் டாஸ் அண்ட் யூஜ், அனதர் யூஜ். ஒரு நாலு ஃபுல் டாஸ் அஞ்சு ஃபுல் டாஸ் போட போகிற அஞ்சுத்தையும் அடிச்சு விட்ருக்காங்க. டமால் டீமில் பட்டாசு. அடுத்த பால் ஹாட்ரிக் அடித்தா ஆறு. நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு ஷாட் பவுண்ட்ரி தடுக்க முடியாத. ஃபோர் நாலு தொடர்ந்து மூணு பால், மூணு பவுண்ட்ரி. நாலாவது பால் சீக்கு கிட்டேருந்து டீச்சு அனதர் பால் அண்ட் ஹிட்டு. தொலைச்சிருக்கிறாங்க பாலை, ஆஹா நல்லபடியாக வந்துடுச்சு, வெளியில் வந்துடுச்சு. அந்த பாலுக்கு ஒன்றும் ஆகலை, அவ்வளோதான் ஆறு. அடுத்த பால் ஃபுல் டாஸ் நல்ல ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு. ஒன்று ஒரு ரன் வந்திருக்கு. அடுத்த பால் இந்த ஷாட்டோட வந்து இந்த பவுலர் ஃபிஃப்டி அடிச்சிருக்காப்ல, பன்னெண்டு பாலில் ஐம்பது ரன் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கு, எக்கச்சக்க ரன் அடிச்சிருக்காங்க. இன்னட்டர் லெவன் சீச்சு இந்த ஓவரில் பயங்கர ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைக்கில் அபி போகிறதுக்கு நிதிஷ் ரெடியாக இருக்காரு. ஷாட் இந்த ஷாட்டோட நூறு, டீம் ஹண்ட்ரட், யுனைடெட் லெவன் ஒன்று சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே நூற்றி அஞ்சு. அடுத்த பால் நல்ல ஒரு பால், ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஈஸி விக்கெட் அவுட். நியூ பேட்ஸ்மேன் ரியாஸ், நியூ பேட்ஸ்மேன் ரியாஸ் கடைசி நாலு பால். நல்ல ஒரு பால், விக்கெட் அவுட். சூப்பரான ஒரு ரன்னிங் கேட்ச் கேட்ச் ஒன்று, விக்கெட் ரெண்டு விக்கெட் தொடர்ந்து. அடுத்த பால் நல்ல ஒரு பால், இதில் ஒன்று இதில் ஒரு ரன் ஓடிருக்காங்க. ரெண்டாவது ரன் ரன் அவுட்டு அவுட்டு. லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ் நல்லா வந்திருக்கு. அண்ட் த்ரோ அடிக்கிறாங்க, ஒரு ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா. ராக்கெட் த்ரோ அப்பா அங்கேருந்து இவ்வளோ தூரம் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு த்ரோ கேஷன் கிட்டேருந்து. அண்ட் விக்கெட் நிறைய பெரிய ஸ்கோரை வந்து செட் பண்ணியிருக்காங்க டீம். இன்னொரு லெவன் நூறு ரனுக்கு மேலே அதை சேஸ் பண்ண போகிறாங்க. வில்லோ ஒரே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் நூற்றி பதினோரு தான் அடிக்கணும், அதாவது ட்ரிபிள் ஒன் த்ரீஸு அடிக்கணும். அடித்தா உள்ளே குவார்ட்டருக்கு ஆனால் வாய்ப்பு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டேனி அண்ட் கேசவன் வந்திருக்காங்க டீம் வில்லோக்காக. மொதல் ஒரு போடுறது யாருன்னு பார்க்கலாம். இன்னொருக்காக ஓகே சேசிங்க பார்க்கலாம். பால் நம்பர் ஒன் ஃப்ரம் விவேக், நல்ல ஒரு பால் நூற்றி பதினோரு ரனில் ஒரு ரன்னு கழிஞ்சிருக்கு. நூற்றி பத்து அடிக்கணும் இன்னும் நாற்பத்தி ஏழு பாலில். அடுத்த பால் ஷாட் நல்ல ஒரு ஷாட் விக்கெட் அவுட்டு.
ரெண்டாவது பாலே விக்கெட் எடுக்கிறாரு. கேஷனோட விக்கெட்டு பெரிய விக்கெட்டு. செலிப்ரேட்லாம் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் பரத். ஓ மை காட், கேட்ச்க்கான வாய்ப்பு இருந்தது, ஒரு க்ளோஸாக போச்சு. கீப்பர் கையில் பட்டு போயிருக்கு. ரெண்டு பால் ரெண்டு வைடு. அடுத்த பால் விக்கெட் வந்து நல்ல ஒரு பால். இப்பெல்லாம் போட்ட பெரிய ரன் ஆட முடியாது, ஒன்று ஒன்றா தான் ஆட முடியும். அதனால அவர் ஒரு பால் போட்டிருக்காரு விவேக். அடுத்த பால் ஃபுல் டாஸ் பால், கனெக்ட் பண்ண முடியல. ஒரு ரெண்டா வந்திருக்கு. பெரிய ஷாட்ஸ் ஆடணும், ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நல்லா போட்டுட்ருக்காரு விவேக். ஓ லவ்லி ஒன் ஃப்ரம் விவேக். அண்ணன் பிரமாதமாக போட்டிருக்காப்புல. மொதல் ஓவர் ஒரு நம்பிக்கை தர ஒரு ஓவர், எக்ஸலண்ட் ஓவர் கம்ஸ் டு அன் எண்ட். சாண்டியோட மொதல் பால் நல்லா அடிச்சிருக்கிறாங்க, தடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். இதுவரையிலும் ஒன்று, ஒரு ரெண்டாக ஓடிருக்காங்க. சாண்டியோட அடுத்த பால் ஷாட், நல்ல ஒரு ஷாட்டே. அந்த சவுண்டுக்கே இதை ஆறு போவோம். மொதல் ஆறு அடிக்கிறாங்க டீம் வில்லோ வாரியர்ஸ். மொதல் ஆறு பரத் கிட்ட. அடுத்த பால் சாண்டிகிட்டருந்து மேலே போயிருக்கு. ஒரு பிளைண்டாக ஆடி இருக்காங்க, கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக விக்கெட் எடுக்கிறாங்க. அண்ட் ஒரு ஆறு கொடுத்து விக்கெட் எடுக்கிறாரு சாண்டி. ரிவெஞ்ச் தொடர்ந்து நல்ல பால் வந்துட்டுருக்கு சாண்டிகிட்டருந்து. ஒரு ஆஃப் ஷாட் விக்கெட் உள்ளே அடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சா வெளில போவோம், ஆனால் சாஃப்டாக அடிச்சிட்டு இருக்காங்க. விக்கெட் மூணு விக்கெட், பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க டீம் வில்லோ வாரியர்ஸ். அண்ட் ரெண்டாவது விக்கெட் எடுக்கிறாரு சாண்டி. நியூ பேட்ஸ்மேன் கீ பாய், நம்பிக்கை நட்சத்திரம். ஓ மை காட், மொதல் பாலே வந்து ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காரு. பின்னாடி ஃபோர்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. இங்கே ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. மொதல் பாலே ரெண்டு ரன் எடுக்கிறாங்க கீ பாய். அடுத்த பால் அவர் நல்லா சூப்பராக போட்டுட்ருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பால். ரன்னு ஒன்று ரெண்டு ஓடினாலும் பிரச்சனை இல்லை, பவுண்டரி தான் கொடுக்கக்கூடாது. இன்னும் 34 பாலில் 90 அடிக்கணும். அடுத்த பால் ஈஸி, ரொம்ப அழகாக போகிறாரு, கஷ்டமே போடாமல் போகிறாரு ஒரு பவுலரு. அடுத்த பால் பெருசாக அடிக்கவே முடியல, ரொம்ப சாஃப்டாக வந்துட்டுருக்கு. ஒன்று அடுத்த பால் வீசி விட்டுருக்காங்க விக்கெட், சாஃப்டாக இன்னொரு விக்கெட்டு அவுட்டு. டேனியோட விக்கெட், ஒரு யங் பிளேயரோட விக்கெட் காலி. அண்ட் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு விவேக். நியூ பேட்ஸ்மேன் கௌதம் உள்ள வந்திருக்காரு. ஒன்று விளையாடி இருக்காங்க. அடுத்த பால் சாண்டிகிட்டருந்து ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு பெறுறாங்க. பேக் டு ஸ்ட்ரைக் வராது கீ பாய், ஏதாவது ஒரு அட்டம்ப்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்த பால் டாட் பால், ஷார்ட்க்கு போகிறாங்க ஆனால் பேட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. டாட் பால் நிறைய கிடைக்குது. அடுத்த பால் சாண்டிகிட்டருந்து கீழே தான் போயிட்டுருக்கு. மேலே அடிக்கணும், மேலே மேலே அடித்தா தான் உள்ளே போக முடியும். அடுத்த பால் இதுவும் ஒரு ஆஃப் ஷாட் தான், விக்கெட் அவுட். இன்னொரு விக்கெட் எடுக்கிறாங்க டீம் வில்லோ. ஃபைட்டே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. நியூ பேட் ஃபேன் சீக்கு பின்னாடி வந்திருக்கு. ஒரே ஒரு ரன். அடுத்த பால் பின்னாடி போயிட்டுருக்கு, கீழே தான் விளையாடிட்டுருக்காங்க. ஒன்று முடியாதது விஜய். இன்னும் 4 ஓவர் இருக்குது, ஏதாவது அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். மொதல் பால் டாட் பால், பிளைண்டாக அடிக்கிறாங்க. ரன் அவுட்க்கான ஒரு வாய்ப்பு, தூக்கி எங்கேயோ அடிச்சிருக்காரு. அடுத்த பால் ஒரே கிடந்து நல்ல ஒரு ஷாட், மறுபடியும் வந்து விக்கெட். அந்த இடத்துல வந்து கிளியர் பண்ண முடியல, கொஞ்சம் லாங் இருக்கிறதுலே, அதுதான் லாங் கிரவுண்டில். அந்த இடத்துல அடிச்சு அவுட் ஆகிறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் சக்தி அண்ட் கிரீட்டில் வந்திருக்காரு. உதயா பால் போடுறாரு. அப்போ இதை தான் யார் செஞ்சுருக்கணும், 6. இதை வந்து கொஞ்சம் லேட்டாக செஞ்சுருக்காங்க டீம் விலோ. அண்ட் 6 ரியாஸ் அஞ்சாவது ஒரு போட வர்றாரு. அண்ட் ஸ்ட்ரைக்கில் டீ பாய், நல்ல ஒரு ஷாட், விக்கெட் அவுட். இன்னொரு விக்கெட், நியூ பேட்ஸ்மேன் பிரவீன் வந்திருக்காரு. டடடடா, நல்ல ஒரு ஷாட்டே. 6 கலையில் பட்டு விட்டது, மரத்தில் பட்டால் 6. அடுத்த பால்
ஷாட். அப்பா கடைசி நேரத்தில் வந்து அடிக்கிறாரியா, மன ஆறுதலுக்காக அடிக்கிறாரு, மன சாந்திக்காக அடிச்சிருக்காரு. 2-6. அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட், ஃபுல் ஷாட்டாக போயிட்டு இருக்கு, பின்னாடி போயிட்டு இருக்கு. 4-8 வச்சிருக்காரு. 4. அப்பா ஒரு ஆறுதலுக்கு அடிச்சிட்டு இருக்காப்ல டீமுக்கு. தொடர்ந்து 2 பால் 2 வைடு. ஷாட் போயிருக்கு, மேலே போயிட்டுருக்கு. ட்ராப் சாஃப்டாக விட்டுருக்காப்ல. அடுத்த பால் டாட் பால். 7th ஓவர் உதயகிட்டேருந்து ஆன் ஸ்ட்ரைக்கில் பிரவீன். ஃபுல் டாஸ் 1. லவ்லி பால், அப்பீல் பண்ணுறாங்க, நாட் அவுட். அடுத்த பால் எக்ஸலண்ட் 1. சூப்பராக காலுக்கு நடுவில் போட்டிருக்காரு, ஸ்டெம்பில் பல்ல, அதுவே பெரிய அதிசயம். டாட் பால். அடுத்த பால் மேலே போயிருக்கு. உதயா கேட்ச் எடுப்பாரா? ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, ஆனால் ட்ராப் ஆகிருக்கு, இருந்தாலும் பரவாயில்லை. டாட் பால். அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட், ஆனால் அது விக்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குணா அவட கையில் போய் விழுந்திருக்கு, அண்ட் விக்கெட் அவுட். கடைசி ஓவர் கோபால் கிட்டேருந்து கேப்பில் வந்திருக்கு. நல்ல ஒரு ஷாட், ஓர் போகுமா? எடுத்துட்டாரு அபி, சூப்பராக எடுத்துருக்காரு. 1-1 தான் அவுட் இருக்காங்க. அப்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிட்டு நிதீஷ்கிட்டேருந்து. மேடி ட்ரை பண்ணியிருக்காரு, இருந்தாலும் 6 போயிருக்கு. ஹியூஜ் 3 பால் இருக்கு. நல்ல பால், சூப்பரான ஒரு பால், ஒரு ரன் கிடைக்குது. இந்த பாலோட மேட்சை ஃபினிஷ் பண்ணுறாங்க டீம் விலோ அண்ட் யுனைடெட் 11. யுனைடெட் 11 ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் கம்பேக்கு, முதல்ல விக்கெட் இழந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து பெரிய ஸ்கோர் அடித்து வில்லோ வரையை பிடிச்சி மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. ஆல் த பெஸ்ட் யுனைடெட் 11 ஃபார் அப்கமிங் மேட்சஸ்.